إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا، من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له، وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له، وأشهد أن محمدًا عبده ورسوله. فقد قال الله تعالى في القرآن الكريم: أعوذ بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم: يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء، واتقوا الله الذي تساءلون به والأرحام، إن الله كان عليكم رقيبا. يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم، ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما. أما بعد، فإن أصدق الحديث كتاب الله، وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم، وشر الأمور محدثاتها، وكل محدثة بدعة، وكل بدعة ضلالة، وكل ضلالة في النار. அன்புக்குரிய என் அருமை சகோதரர்களே, மாதாந்தம் பத்ஹா தாவா அமைப்பு நிலையத்தினால் ஏற்பாடு செய்யப்படுகின்ற இந்த சன்மார்க்க நிகழ்ச்சியிலே கலந்து கொள்கின்ற வாய்ப்பை அல்லாஹு தஆலா எனக்கும் உங்களுக்கும் தந்திருக்கிறான். இந்த சந்தர்ப்பத்தை வழங்கிய அல்லாஹு தஆலாவுக்கு நாம் முதலில் நன்றி செலுத்தியவர்களாக. பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது இந்த நேரத்திலே சலாத்தையும் சலாமையும் கூறியவர்களாக, இந்த நிகழ்ச்சியிலே இஸ்லாத்தின் பார்வையிலே பதவியும் தகுதியும் என்ற தலைப்பு எனக்கு வழங்கப்பட்டிருக்கிறது. அன்புக்குரிய என் அருமை சகோதரர்களே, இந்த தலைப்பு எவ்வளவு முக்கியமானது என்பதை நாம் முதலில் புரிந்து கொள்ள வேண்டும். இங்கே பதவி என்று நாம் பார்க்கிற நேரம், குறிப்பாக நம்முடைய வாழ்க்கையில் நாம் அடைந்து கொள்கின்ற பதவி, பட்டம், புகழ் என்று எம்முடைய வாழ்க்கையில் நாம் அடைகிற ஒவ்வொரு முன்னேற்றங்களும் ஒவ்வொரு பதவிகளும் உண்மையிலேயே அது எமக்கு வழங்கப்படுகின்ற பொறுப்புகள், எம்மீது சுமத்தப்படுகின்ற சுமைகள் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ஏனென்றால் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன சொல்கிறார்கள்? குல்லுக்கும் ராஇன் வ குல்லுக்கும் மஸ்ஊலுன் அன் ரஇயத்திஹி. நீங்கள் ஒவ்வொருவரும் பொறுப்புதாரிகள், உங்களுடைய பொறுப்புகளை பற்றி நாளை மறுமையிலே அல்லாஹ்விடத்தில் விசாரிக்கப்படுவீர்கள் என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள். அன்புக்குரிய சகோதரர்களே, நாம் ஒவ்வொருவரும் எவ்வாறு பொறுப்புதாரிகளாக மாற முடியும்? உதாரணமாக, ஒரு மனிதன் படித்து கடைசியில் ஒரு ஆசிரியராக பொறுப்பேற்றுக் கொள்கிறான். இப்படி ஆசிரியராக பொறுப்பேற்றுக் கொள்ளக்கூடிய ஒரு மனிதன், அவன் ஆசிரியர் என்ற பதவிக்கு சொந்தக்காரனாக இருந்தாலும் அவன் ஒரு மிகப்பெரிய ஒரு பொறுப்பை சுமந்திருக்கிறான் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். தனக்கு கீழ் படிக்கக்கூடிய, தான் கற்றுக் கொடுக்கக்கூடிய மாணவர்களுக்கு தான் கொடுக்கக்கூடிய கல்வியை உரிய முறையிலே வழங்கினேனா என்ற அந்த கேள்வி அல்லாஹ்விடத்திலே இருக்கிறது என்பதை அந்த ஆசான் புரிந்து கொள்ள வேண்டும். இப்படி ஒரு பாடசாலையில் ஒரு வகுப்புக்கு பொறுப்பான ஒரு ஆசிரியர், ஒரு பாடசாலைக்கு பொறுப்பான ஒரு அதிபர் என்று ஒவ்வொருவரும் தனக்கு வழங்கப்படுகிற அந்த பொறுப்புகளை தனக்கு வழங்கப்பட்ட அந்த விதத்திலே சரியாக நிறைவேற்றினோமா என்பதை பற்றிய கேள்வி நாளை மறுமையிலே அல்லாஹ்விடத்தில் இருக்கிறது என்பதை நாம் ஒவ்வொருவரும் புரிந்து கொள்ள வேண்டும். அன்புக்குரிய சகோதரர்களே, ஒரு தனி மனிதன் உட்பட ஒரு சமூகத்தை வழிநடத்தக்கூடிய தலைவன் வரைக்கும் ஏதோ ஒரு வகையிலே பொறுப்பு கூற வேண்டியவனாக
இருக்கிறான் என்பதை ஒவ்வொரு தனி மனிதனும் புரிந்து கொள்கிற நேரம், தான் பொறுப்பெடுத்து கொண்ட, தான் சுமந்து கொண்ட அந்த பொறுப்பை அல்லாஹுவை பயந்து நல்ல முறையிலே ஒரு அமானிதமாக நிறைவேற்ற வேண்டும் என்ற உணர்வு நிச்சயமாக ஏற்படும் என்பதை இந்த பொறுப்புணர்ச்சி, ஒவ்வொரு மனிதனும் பொறுப்பாளி, தனக்கு வழங்கப்பட்ட பொறுப்பை பற்றிய கேள்வி இருக்கிறது என்ற சிந்தனை வரும்போது நாம் நமக்குள்ளே அவ்வாறான ஓர் இறையச்சத்தை ஏற்படுத்திக் கொள்ள முடியும் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். அன்புக்குரிய என் அருமை சகோதரர்களே, இப்படி பொறுப்புகள் பல விதமாக இருப்பதை பார்க்கிறோம். இதில் குறிப்பாக மிக முக்கியமாக ஒரு சமுதாயத்தை வழிநடத்தக்கூடிய பொறுப்பை கையில் எடுக்கக்கூடியவர்கள் கட்டாயம் தெரிந்து கொள்ள வேண்டிய சில அறிவுறுத்தல்கள், இஸ்லாமிய வழிகாட்டல்கள் என்ன என்பதை நாம் இருக்கக்கூடிய இந்த தருணத்திலே, குறிப்பாக இலங்கை போன்ற நாட்டிலே தேர்தல் நெருங்கிக் கொண்டிருக்கக்கூடிய இந்த சந்தர்ப்பத்திலே ஒவ்வொருவரும் கட்டாயம் தெரிந்து கொள்ள கடமைப்பட்டிருக்கிறோம். அன்புக்குரிய என் அருமை சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன சொல்கிறார்கள், பல் இமாமு ராயின் வ மஸ்ஊலுன் அன் ரஅயதிஹி, ஓர் ஆட்சி அதிகாரத்திலே இருக்கக்கூடிய ஒரு இமாம் தன்னுடைய குடிமக்களை பற்றிய கேள்வியை நாளை மறுமையில் அல்லாஹ் அவரிடத்திலே கேட்பான் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். ஒரு ரஜுலு ராயின் ஃபி அஹ்லிஹி வ மஸ்ஊலுன் அன் ரஅயதிஹி, அதே போன்று ஒரு மனிதன் தன்னுடைய குடும்பத்திற்கு பொறுப்புதாரியாக இருக்கிறான், தன்னுடைய குடும்ப பொறுப்புகளை சரியாக நிறைவேற்றினானா என்பதை பற்றிய கேள்வி அவனிடம் இருக்கிறது. அதே போன்று ஒரு பெண் தன்னுடைய கணவனுடைய வீட்டிலே அந்த கணவனுடைய வீட்டில் உள்ள விவகாரங்களை பராமரிப்பதற்கு கண்காணிப்பதற்காக பொறுப்பாக்கப்பட்டிருக்கிறான், அது பற்றிய கேள்வியும் அவளுக்கு இருக்கிறது என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தொடர்ச்சியாக ஒவ்வொரு மனிதனுக்கும் இருக்கக்கூடிய பொறுப்புகளை ஒவ்வொருவராக பிரித்து சொல்கிறார்கள். அன்புக்குரிய என் அருமை சகோதரர்களே, இன்றைக்கு தேர்தல் காலங்கள் வந்துவிட்டால் ஆட்சி அதிகாரத்தை எப்படியாவது தன் வசப்படுத்தி கொள்ள வேண்டும், எப்படியாவது ஒரு பதவியை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதற்காக எத்தனையோ மனிதர்கள் இஸ்லாத்தினுடைய வழிகாட்டல்களுக்கு அப்பால், இஸ்லாத்தினுடைய போதனைகளை எல்லாம் ஒருபுறம் தூக்கி வைத்துவிட்டு தாங்கள் விரும்பிய பிரகாரம் தாங்கள் நினைத்த பதவியை அடைந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக முயற்சி செய்து கொண்டிருக்கிறார்களே, இது எவ்வளவு பாரதூரமான ஒரு செயல். இந்த பதவிக்காக ஆசைப்படக்கூடிய இந்த ஒரு மனிதனுடைய இந்த சிந்தனை என்பது அல்லாஹுவை மறந்த, அல்லாஹுடைய தண்டனையை மறுமை நாளை மறந்த ஒரு காரியமாக இருக்கிறது என்பதை அவன் புரிந்து கொள்வானாக இருந்தால், தனக்கு வழங்கப்படக்கூடிய பதவிகளை, தான் ஆசைப்படுகிற அந்த பதவியை பெற்றுக்கொள்வதற்கு அணுவளவு கூட அவனுக்கு விருப்பம் ஆசை வராது என்பதை நாம் ஒவ்வொருவரும் புரிந்து கொள்ள வேண்டும். அன்புக்குரிய சகோதரர்களே, இந்த பதவிக்காக, இந்த ஆட்சி அதிகாரத்தை பெற்றுக்கொள்வதற்காக ஆசைப்படுகிறவர்கள் மாத்திரமல்ல, அந்த ஆட்சி அதிகாரங்களுக்கு அந்த பதவியை வழங்கக்கூடிய பொறுப்பை பெற்றிருக்கக்கூடிய பாமர மக்கள், பொதுமக்களும் இந்த விடயத்திலே மிக கூடுதலான கவனத்தை செலுத்த வேண்டும் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். அல்லாஹு தஆலா திருமறையில் என்ன சொல்கிறான், இன்னல்லாஹ யஅமுருக்கும் அன் துஅத்துல் அமானாத்தி இலா அஹ்லிஹா, அல்லாஹு தஆலா உங்களுக்கு கட்டளை இடுகிறான், நீங்கள் அமானிதங்களை அதன் உரியவர்களிடத்திலே ஒப்படைத்து விடுங்கள் என்று அல்லாஹ் உங்களுக்கு கட்டளை இடுகிறான் என்று அல் குர்ஆனில் சொல்கிறான் என்றால், அன்புக்குரிய சகோதரர்களே, ஒரு பதவிக்காக நாம் ஒருவரை தெரிவு செய்வதென்றால் கூட அது ஒரு அமானிதமாக இருக்கிறது, நாம் விரும்பியவர்களை எல்லாம் தெரிவு செய்ய முடியாது. இஸ்லாமிய பார்வையில் யார் ஒருவர் தகுதி உள்ளவராக இருக்கிறான் சமூகத்தை வழிநடத்துவதற்கு, அல்லது அவருக்கு வழங்கப்படக்கூடிய அந்த பொறுப்பை நல்ல முறையிலே பொறுப்பேற்று சமூகத்துக்கு நல்லது நடக்கக்கூடிய விதத்திலே அதை அவரால் செய்ய முடியுமா என்பதை பார்த்து அந்த பதவியை கொடுக்கக்கூடியவர்கள் கொடுக்க வேண்டும் என்பதை இந்த இடத்திலே புரிந்து கொள்ள வேண்டும். அதே போன்று பதவிக்கு வரக்கூடிய ஒருவரும் தான் எடுக்கக்கூடிய பதவி அமானிதமானது என்பதை புரிந்து கொண்டால் நிச்சயமாக அவர் அணுவளவு கூட அதிலே
தன்னுடைய சொந்த தேவைக்காக வேண்டி அவர் அதை பயன்படுத்த முடியாது, பயன்படுத்த மாட்டார் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அதே போன்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், அத்தில் அமானத் இலா மன் இஅ்தமனக, அமானிதத்தை உன்னை நம்பியவனிடத்திலே ஒப்படைத்துக்கொள். வலா தஹுன் மன் ஹானக, உனக்கு மோசடி செய்தவனுக்கு, உன்னை ஏமாற்றியவனுக்கு நீ சூழ்ச்சி செய்யாமே என்று பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள். அன்புக்குரிய சகோதரர்களே, பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில ஒரு கிராமப்புறத்து அரபி ஒருவர் நபி அவர்களுடைய சபைக்கு வருகிறார். சஹாபாக்களோடு பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பேசிக் கொண்டிருக்கிறார்கள். அந்த நேரத்திலே வந்த மனிதர், அல்லாஹ்வுடைய தூதரே, மறுமை நாள் எப்போது வரும் என்று கேட்கிறார். பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய பேச்சை நிறுத்தவில்லை, தொடர்ந்து பேசிக் கொண்டிருக்கிறார்கள். சஹாபாக்கள் ஒரு சிலர் சொல்கிறார்கள், நபி அவர்கள் அவர் சொன்னதை உள்வாங்கிக் கொண்டார் என்று சிலர் பேசிக் கொள்கிறார்கள். இன்னும் சிலர், நபி அவர்கள் அவர் கேட்ட கேள்வியை சரியாக உள்வாங்கிக் கொள்ளவில்லை என்று தங்களுக்குள் பேசிக் கொள்கிறார்கள். பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன செய்கிறார்கள், தன்னுடைய பேச்சை முடித்துக் கொண்டு கடைசியாக மறுமை நாளை பற்றி கேட்டவர் எங்கே என்று கேட்கிறார். அந்த நேரத்திலே வந்து கேள்வி கேட்ட மனிதர், இதோ நான் தான் அந்த கேள்வியை கேட்டேன் என்று சொன்ன நேரத்திலே பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன சொல்கிறார்கள், அன்புக்குரிய அருமை சகோதரர்களே, நாம் ஒவ்வொருவரும் சிந்திக்க வேண்டிய ஒரு தருணம் சொல்கிறார்கள், இதா உய்யிஅத்தில் அமானத்து ஃபந்தலிரிஸ்ஸா, அமானிதம் பாழாக்கப்பட்டு விட்டால் மறுமை நாளை எதிர்பார்த்துக் கொள்ளுங்கள். அமானிதம் பாழாக்கப்பட்டு விட்டால் நீங்கள் மறுமை நாளை எதிர்பார்த்துக் கொள்ளுங்கள். மறுமை நாள் நெருங்கிவிட்டது என்பது அதனுடைய அர்த்தமாக இருக்கிறது என்று பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள். அப்போது அந்த மனிதர் கேட்கிறார், அமானிதம் பாழாக்கப்படுவதென்றால் என்ன? அன்புக்குரிய சகோதரர்களே, இந்த இடத்திலே நபி அவர்கள் பல விடயங்களை சொல்லி இருக்கலாம், பல விவகாரங்களை இந்த இடத்திலே ஞாபகப்படுத்தி இருக்கலாம். ஆனால் என்ன சொல்கிறார்கள், ஒரு பொறுப்பு எந்த ஒரு பொறுப்பாக இருந்தாலும் தகுதியற்றவர்களிடத்திலே அது ஒப்படைக்கப்படுகிற போது நீங்கள் மறுமை நாளை எதிர்பார்த்துக் கொள்ளுங்கள். பதவி அதாவது பொறுப்பு தகுதி அற்றவரிடத்திலே கொடுக்கப்படுமாக இருந்தால் அது அமானிதத்துக்கு செய்கிற ஒரு மோசடி என்பதை பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இங்கே உணர்த்துகிறார்கள் என்றால், அன்புக்குரிய சகோதரர்களே, இன்றைக்கு பதவிக்கு வரக்கூடியவர்கள், பதவியை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று ஆசை கொள்ளக்கூடியவர்கள், பேராசைப்படக்கூடியவர்கள், அல்லாஹு தஆலா அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லக்கூடிய இந்த செய்தியை சிந்தித்தார்களா? அன்புக்குரிய சகோதரர்களே, அமானிதம் தான் எடுக்கக்கூடிய பொறுப்பு அது ஒரு சமூகத்துக்கு தலைவரை தாங்கக்கூடிய பொறுப்பாக இருக்கலாம், அல்லது ஒரு வீட்டிலே தன்னுடைய மனைவி பிள்ளைகளுக்கு பொறுப்பாக இருக்கக்கூடிய ஒரு கணவனுடைய பொறுப்பாக இருக்கலாம். எந்த ஒரு பொறுப்பாக இருந்தாலும், மூன்று பேர் பிரயாணம் செய்கிறார்கள், அதில் மூன்றாவது ஒருவர் அந்த இரண்டு பேருக்கு அமீராக தலைமை தாங்கி செல்கிறார் என்றால் அதுவும் அவருக்கு வழங்கப்பட்ட ஒரு பொறுப்பு என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். எனவே பொறுப்பு என்பது சாதாரணமான விடயம் கிடையாது. பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இன்னொரு இடத்துல என்ன சொல்கிறார்கள், நீங்கள் ஆட்சி அதிகாரத்தை பதவியை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று பேராசைப்படுகிறீர்கள், ஆனால் இந்த பதவி அதிகாரம் எப்படிப்பட்டது தெரியுமா? நாளை மறுமையில் இதை நினைத்து நீங்கள் கை சேதப்படுவீர்கள், கவலை அடைவீர்கள். நாளை மறுமையிலே இந்த பதவியை பெற்றதற்காக வேண்டி உங்களுக்கு இழிவு காத்திருக்கிறது என்ற செய்தியை பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள் என்றால், இந்த பதவிக்காக வேண்டி 24 மணித்தியாலமும் சிந்தித்துக் கொண்டு எதை வேண்டுமென்றாலும் இழப்பதற்கு தயாராக கூடிய இந்த அதிகார வெறிபிடித்தவர்கள் இதை பற்றி சிந்திக்க வேண்டாமா? அன்புக்குரிய சகோதரர்களே, அது மாத்திரமல்ல, பதவிக்கு வர வேண்டும் என்ற ஆசை மாத்திரமல்ல, பதவிக்கு வர வேண்டும், அதிகாரத்தை அடைந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக வேண்டி எதை வேண்டுமென்றாலும் செய்ய துணியக்கூடிய அளவுக்கு அந்த பதவியில் அப்படி என்ன இருக்கிறது என்று கேட்டால், நிச்சயமாக இஸ்லாத்தினுடைய மார்க்கம் சொல்கிற இந்த வழிகாட்டல் அந்த இப்படியான மனிதர்களிடத்திலே அணுவளவு கூட இல்லாமல் போய்விட்டதுதான் இதற்கு காரணமாக இருக்கிறது என்பதை நாம் மிக தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். எனவே அன்புக்குரிய சகோதரர்களே, இந்த இடத்திலே பதவிக்கு வரக்கூடிய இந்த மனிதர் தனக்கு ஒரு பொறுப்பு வழங்கப்பட போகிறது என்றால் அவர் அல்லாஹுவை அஞ்சக்கூடியவராக இருக்க வேண்டும், அல்லாஹுவை பயப்படக்கூடியவராக இருக்க வேண்டும்,
தனக்கு வழங்கப்பட்ட பொறுப்பு, இந்த பதவி குறித்து நாளை மறுமையில் எனக்கு கேள்வி இருக்கிறது, நான் அல்லாஹ்விடத்திலே தேவை எந்தவித காரணங்களையும் சொல்ல முடியாது, அல்லாஹ் அனைத்தையும் நன்கறிந்தவனாக இருக்கிறான் என்ற சிந்தனை வரக்கூடிய இறையச்சமுள்ள ஒரு மனிதர் தான் இப்படியான பதவிகளை பொறுப்பெடுக்க வேண்டும் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அதே போன்று அன்புக்குரிய சகோதரர்களே, அபூதரில் ரிபாரி என்று சொல்லக்கூடிய நபி தோழர் பெருமான ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே என்ன கேட்கிறார், யா ரசூலல்லாஹ், என்னை இந்த பதவியில் ஒரு பதவிக்கு என்னை நீங்கள் ஆக்க மாட்டீர்களா, எனக்கு ஒரு பதவியை ஒரு பொறுப்பை தர மாட்டீர்களா என்று அபூதரில் ரிபாரி என்று சொல்லக்கூடிய அந்த நபி தோழர் அல்லாஹ்வுடைய தூதரிடத்திலே கேட்கிறார். அப்போது பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன சொல்கிறார்கள், யா அபாதர், அபூதரே, இன்னக வஈப், நீங்கள் பலஹீனமானவராக இருக்கிறீர்கள், பலம் குன்றியவராக இருக்கிறீர்கள். வ இன்னஹ அமானா, இந்த பொறுப்பு பதவி இருக்கிறது, இது அமானிதமாக இருக்கிறது. வ இன்னஹ யௌமல் கியாமத்தி ஹிஸ்யுன் வ நதாமா, நாளை மறுமையில் இந்த பதவி இழிவும் கைசேதமுமே தவிர வேறு கிடையாது. இல்லா மன் அஹமஹா பி ஹக்கிஹா வ அத்தல்லதி அலைஹி ஃபீஹா, யார் ஒருவர் அதை உரிய முறையிலே தகுதியோடு அதை எடுத்துக்கொண்டு அதை அந்த பொறுப்பை செய்ய வேண்டிய முறையிலே செய்தவரை தவிர யாரெல்லாம் இந்த பதவியை எடுத்துக்கொண்டு தன்னுடைய சொந்த தேவையை நிவர்த்தி செய்ய வேண்டும், தான் எப்படியாவது சம்பாதிக்க வேண்டும், தான் எப்படியாவது சொகுசாக தன்னுடைய வாழ்க்கையை அமைத்துக் கொள்ள வேண்டும் என்று நினைத்து அந்த நோக்கத்திலே பதவியை பெற்றுக்கொள்ளக்கூடியவர்கள் நாளை மறுமையிலே கைசேதப்படுவார்கள், நிச்சயமாக கைசேதப்படுவார்கள், நாளை மறுமையில் அல்லாஹுக்கு முன்னால் இழிவடைந்தவர்களாக இருப்பார்கள் என்பதை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய இந்த செய்தியின் மூலமாக நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இன்னொரு செய்தியிலே, இன்னொரு சந்தர்ப்பத்திலே, அதாவது இன்னொரு அறிவிப்பிலே அபூதரில் கிஃபாரி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை பார்த்து பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன சொல்கிறார்கள், அபூதரே, நான் எனக்கு எதை விரும்புகிறேனோ அதை உமக்கும் விரும்புகிறேன், உமக்கு பதவி பொருத்தமானது கிடையாது, நீங்கள் பதவியை பொறுப்பெடுக்க வேண்டாம், அதற்கு உமக்கு அந்த ஆற்றல் கிடையாது என்று அந்த நபிச்சோழருக்கு அறிவுரை சொல்கிறார்கள் என்றால், அன்புக்குரிய சகோதரர்களே, இன்றைக்கு யார் பதவியை பொறுப்பெடுக்க வேண்டும், யார் தகுதியானவர் என்ற வரையறை எதுவுமே இல்லாமல் விரும்பியவர் தான் விரும்பியதை செய்துவிட்டு பதவிக்கு வரக்கூடிய ஒரு சூழலை எப்படியாவது அமைத்துக் கொள்ளக்கூடிய சந்தர்ப்பங்களை வாய்ப்புகளை நாம் அதிகமாக பார்த்து கொண்டிருக்கிறோம். அன்புக்குரிய என் அருமை சகோதரர்களே, இந்த தேர்தல் காலங்கள் வந்துவிட்டால் தங்களுடைய பிரச்சார மேடைகளில என்ன நடக்கிறது, எந்த ஒரு பிரச்சார மேடையிலாவது யாரை பற்றியாவது குறை சொல்லாமல், யாரை பற்றியாவது அவருடைய தனிப்பட்ட விவகாரங்களை பரிமாறிக்கொள்ளாமல் ஏதாவது ஒரு கூட்டம் நிறைவடைந்த வரலாறு இருக்கிறதா? அன்புக்குரிய சகோதரர்களே, தேர்தல் வந்துவிட்டால் பதவியை எப்படியாவது பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதற்காக வேண்டி மற்றவர்களுடைய குறைகள், மற்றவர்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கையில் நடந்த சில குறைபாடுகள் சம்பவங்களை எல்லாம் மக்கள் மன்றத்திலே போட்டு உடைத்து அவரை மானவங்கப்படுத்தக்கூடிய காரியத்தை, மிக கேவலமான ஒரு விடயத்தை பார்க்கிறோமா இல்லையா? எதற்கு சகோதரர்களே, யார் செய்கிறோம், எம்முடைய முஸ்லிம் சகோதரர்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள். இதை நினைக்கும் போது மனவேதனையாக இருக்கிறது. அற்பமான ஒரு பதவிக்காக வேண்டி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கடுமையாக எச்சரிக்கிறார்கள், இதை நீங்கள் சரியான முறையில் நிறைவேற்றவில்லை என்றால் நாளை மறுமையில் கைசேதப்படுவீர்கள் என்று சொல்லுகிற போது அதையும் பொருட்படுத்தாமல் மற்றவர்களுடைய சொந்த வாழ்க்கையிலே கை வைத்து, மற்றவர்களுடைய உரிமைகளிலே கை வைத்து அவர்களுடைய குறைகளை சர்வ சாதாரணமாக போக்கிக் கொண்டிருக்கிறார்களே. அன்புக்குரிய சகோதரர்களே, நாம் அல்லாஹுவை பயந்து கொள்ள வேண்டும். பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், இந்த பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில அபு மூசா அல் அஷ்அரி என்று சொல்லக்கூடிய நபிச்சோழர் வருகிறார். அபு மூசா அல் அஷ்அரி என்று சொல்லக்கூடிய நபிச்சோழர் தன்னுடைய கோத்திரத்தை சேர்ந்த மற்றும் இரண்டு தோழர்களை, மனிதர்களை அழைத்துக் கொண்டு வருகிறார். வந்து பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு பேசிக் கொண்டிருக்கும் போது அதில் ஒருவர் அல்லாஹுடைய தூதரிடத்திலே கேட்கிறார், அல்லாஹுடைய தூதரே, அல்லாஹு தாலா உங்களுக்கு வழங்கிய ஆட்சி அதிகாரத்திலிருந்து ஒரு பகுதியை எங்களுக்கும் தாருங்களேன், எங்களையும் அதற்கு
ஒரு சில பகுதிகளில் பொறுப்பாக்கி விடுங்கள் யா ரசூலல்லாஹ் என்று ஒருவர் கேட்கிறார். மற்றவரும் அதே போன்ற ஒரு கேள்வியை கேட்கிறார். இந்த நேரத்திலே அபு மூசா அல் அஷரி என்று சொல்லக்கூடிய நபி தோழர் என்ன சொல்கிறார், அல்லாஹ்வுடைய தூதரே, இவர்களுடைய உள்ளத்திலே இப்படியான சிந்தனை, இப்படியான எண்ணம் இவர்களிடத்திலே இருக்குமாக இருந்தால், இவர்கள் இப்படி கேட்பார்கள் என்று நான் நினைத்திருந்தால், இவர்களை உம்மிடத்திலே அழைத்து வந்திருக்க மாட்டேன் யா ரசூலல்லாஹ் என்று மிக கவலையோடு பேசிக் கொள்கிறார். அந்த நேரத்திலே பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன சொல்கிறார்கள், அபூதரே, அபு மூசா அல் அஷரி அவர்களை பார்த்து சொல்கிறார்கள், நீங்கள் கேட்டதற்காக வேண்டி நாம் பதவியை தர மாட்டோம், கேட்பவர்களுக்கு நாம் பதவியை கொடுக்கவும் மாட்டோம், அதை அடைந்து கொள்ள ஆசைப்படுபவர்களுக்கு நாம் அதை வழங்கவும் மாட்டோம் என்று பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இங்கே தடுத்து விடுகிறார்கள் என்றால், அன்புக்குரிய நர்மை சகோதரர்களே, பதவியை கேட்டு பெற்றுக்கொள்வதென்பது இஸ்லாமிய பார்வையிலே ஒரு வருக்கத்தக்க ஒரு காரியமாக இருந்திருக்கிறது. கேட்டவர்களுக்கெல்லாம் நபி அவர்கள் பதவியை அவர்கள் கேட்டு விட்டார்களே என்பதற்காக கொடுத்தார்களா என்று கேட்டால், நிச்சயமாக அன்புக்குரிய சகோதரர்களே, யார் பதவிக்கு தகுதியானவர், யார் பொறுப்பை சுமந்து கொள்வதற்கு தகுதியானவர் என்பதை பார்த்துத்தான் பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த பதவிகளை வழங்கி இருக்கிறார்கள் என்பதை இந்த செய்திகள் மூலமாக நாம் புரிந்து கொள்ள முடிகிறது. அன்புக்குரிய சகோதரர்களே, இந்த பதவிக்காக வேண்டி அற்பமான ஒரு பதவி தன்னுடைய தேவைகளை நிவர்த்தி செய்து கொள்ள வேண்டும், தான் எதை என்னுடைய வாழ்க்கையில் அடைந்து கொள்ள வேண்டும் என்று நினைத்தேனோ அதை நான் அடைந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக வேண்டி எப்படியாவது என்ன செய்தாவது சரி அந்த பதவிக்கு வந்து விட வேண்டும். அன்புக்குரிய சகோதரர்களே, அல்லாஹு தஆலா திருமறையிலே என்ன சொல்கிறான், இன்ன ஸம்அ வல் பஸர வல் ஃஉஆத குல்லு உலாயிக கான அன்ஹு மஸ்ஊலா. எம்முடைய கேள்வி, எம்முடைய பார்வை, எம்முடைய உள்ளம், இவை அனைத்தும் நாளை மறுமையில் அல்லாஹ்விடத்திலே கேள்வி கேட்கப்பட இருக்கின்றன. இவைகளிடத்திலே அல்லாஹ் நிச்சயமாக கேள்வி கேட்பான். நாம் எம்முடைய கரங்களால், எம்முடைய நாவுகளால், எம்முடைய உள்ளங்களால் மற்றவர்களை புண்படுத்துவதென்பது, இந்த அற்பமான பதவிக்காக வேண்டி அவர்களை நோவினைப்படுத்துவதென்பது அல்லாஹ்விடத்திலே கேள்வி கணக்கு கேட்கப்படக்கூடிய, விசாரிக்கப்படக்கூடிய ஒரு காரியம் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அன்புக்குரிய அருமை சகோதரர்களே, பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இன்னொரு இடத்திலே என்ன சொல்கிறார்கள், மன் கான யுஃமினு பில்லாஹி வல் யௌமில் ஆகிரி ஃபல்யகுல் கைரன் அவ் லியஸ்முத். அல்லாஹ்வையும் மறுமையினாலேயும் விசுவாசம் கொண்ட ஒரு மனிதன் அவன் பேசினால் நல்லதையே பேசட்டும், இல்லை என்றால் மௌனமாக இருந்து கொள்ளட்டும் என்று சொல்கிறார்கள் என்றால், அன்புக்குரிய சகோதரர்களே, இன்றைக்கு உள்ள அரசியல் மேடைகளை பாருங்கள், அங்கே நல்ல விடயங்கள் பேசப்படுகிறதா, மற்றவர்களை பற்றி நல்ல விஷயங்களை பேசிக் கொள்கிறார்களா, அல்லது அங்கே முழுக்க முழுக்க தான் சார்ந்த அந்த கட்சியை சரி, அல்லது தான் யாரை ஆதரிக்கிறேனோ அதற்கு எதிராக உள்ளவர்களை 100% விமர்சிக்கக்கூடிய ஒரு சபையாக, ஒரு கூட்டமாக அது இருக்கிறதே. அன்புக்குரிய என் அருமை சகோதரர்களே, இது இஸ்லாம் எமக்கு காட்டி தந்த வழிமுறை கிடையாது. இஸ்லாம் மற்றவர்களுடைய உரிமைகளை பேணச் சொல்கிறது, மற்றவர்களுடைய குறைகளை மறைக்க சொல்கிறது. ஆனால் இன்று இஸ்லாமிய போதனைகள் குழி தோண்டி புதைக்கப்பட்டு இஸ்லாம் எதை வழிகாட்டுகிறதோ அதை பேணாமல் யாரெல்லாம் மார்க்கத்தை பேச தகுதியற்றவர்களாக இருக்கிறார்களோ அவர்களெல்லாம் இன்று இந்த அரசியலுக்காக வேண்டி தேவையற்ற மார்க்கம் சொல்லாத விடயங்களை மார்க்கமாக இன்று பேசிக்கொண்டு இந்த அரசியலை வித்தியாசமான ஒரு கோணத்திலே கொண்டு செல்கிறார்கள் என்றால், அன்புக்குரிய என் அருமை சகோதரர்களே, இந்த அரசியல் என்பது இஸ்லாமிய பார்வையிலே ஒரு, இந்த பதவி இஸ்லாமிய பார்வையில் அமானிதமான ஒரு விடயமாக இருக்கிறது. இந்த அமானிதம் பாழாக்கப்படுகிற நேரம் மறுமையினால் நெருங்கிக் கொண்டிருக்கிறது என்ற அந்த சிந்தனை எம்மிடத்திலே வர வேண்டும். அன்புக்குரிய என் அருமை சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த பதவி குறித்து, ஆட்சி அதிகாரத்துக்கு வரக்கூடியவர்கள் குறித்து பல செய்திகளை எமக்கு எச்சரிக்கையாக சொல்கிறார்கள். இன்றைக்கு பதவிக்கு வரக்கூடியவர்கள் என்ன நினைக்கிறார்கள், தான் எப்படியாவது சம்பாதித்துக் கொள்ள வேண்டும், எப்படியாவது குறுகிய காலத்திலே தன்னால் எவ்வளவு சம்பாதிக்க முடியுமோ அவ்வளவு சம்பாதித்துக் கொள்ள வேண்டும். ஆனால் பதவிக்கு வருவதற்கு முன்னால் என்ன சொல்வார்கள், மக்கள் மன்றத்திலே வந்து தாங்கள்
பதவிக்கு வந்தால், ஆட்சி அதிகாரம் தங்களுக்கு கிடைத்தால், நாம் சமூகத்துக்கு செய்யக்கூடிய சேவைகள் என்ன என்று பெரிய ஒரு பட்டியலை போடுவார்கள். ஆனால் பதவிக்கு வந்ததற்கு பிறகு அவர்களை அந்த பக்கமும் காண முடியாமல் இருக்கிறது. எங்கே என்று கேட்டால் காணவில்லை. பல வாக்குறுதிகளை கொடுத்தவர்கள், நாம் அப்படி செய்வோம் இப்படி செய்வோம் என்றெல்லாம் மக்கள் மனதை கவர்ந்தவர்கள். ஆட்சியை கைப்பற்றியதற்கு பிறகு மக்களுடைய பார்வைக்கு எட்டாதவர்களாக மறைந்து போகிறார்கள் என்றால், அன்புக்குரிய என் அருமை சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், நாம் ஒரு கூலியாளை ஒருவரை தர்மம் ஜகாத்துடைய பொருளை வசூலிப்பதற்காக நியமிக்கிறோம். அவர் என்ன செய்கிறார், வசூலித்து வந்துவிட்டு, இது யார சூழலா உங்களுக்காக வழங்கப்பட்டது, இது எனக்கு அன்பளிப்பு வழங்கப்பட்டது என்று அந்த ஜகாத்துடைய பொருளிலே ஒரு சிலவற்றை தனக்கு நன்கொடையாக வழங்கப்பட்டதாக கூறிக்கொள்கிறார். அன்புக்குரிய சகோதரர்களே, பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கடுமையாக ஆத்திரப்படுகிறார்கள். மக்களை அழைத்து என்ன சொல்கிறார்கள், நாம் இப்படி ஒருவரை நியமிக்கிறோம், அவர் எம்மிடத்திலே வந்து சொல்கிறார், இது அல்லாஹுக்காக வேண்டி ஜகாத்தாக வழங்கப்பட்டது, இது எனக்கு நன்கொடையாக வழங்கப்பட்டது என்று சொல்கிறார் என்றால், இவர் தன்னுடைய உம்மாவுடைய வீட்டிலே தாய் தந்தையுடைய வீட்டிலே இப்படி இருப்பாராக இருந்தால், அவர் சொல்வது உண்மை என்றால், அவர் அவருடைய தந்தையுடைய தாயுடைய வீட்டிலே இருந்து பார்க்கட்டும், அவருக்கு இப்படியான நன்கொடைகள் கிடைக்கிறதா என்று பார்ப்போம் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்களே. அன்புக்குரிய சகோதரர்களே, என்ன சொல்கிறார்கள், வல்லதி நஃப்சு முஹம்மதின் பியதிஹி, முஹம்மதுடைய உயிர் யார் கைவசம் இருக்கிறதோ அவன் மீது சத்தியமாக யார் ஒருவர் இப்படி ஒரு பொது சொத்திலே தனக்கு வழங்கப்பட்ட ஒரு பதவியை பொறுப்பை அடிப்படையாக வைத்து அதை பயன்படுத்தி தனக்காக சேகரித்துக் கொள்கிறாரே, இவர் நாளை மறுமையிலே தான் இப்படி மோசடியாக சேமித்துக் கொண்டதை தன்னுடைய கழுத்திலே ஒட்டகைகள் போன்று குதிரைகள் போன்று மாடுகள் போன்று சுமந்து கொண்டு வருவார் என்று பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள். அன்புக்குரிய சகோதரர்களே, இன்னும் ஒரு அறிவிப்பில் என்ன சொல்கிறார்கள், இப்படி வந்து அல்லாஹுடைய தூதரிடத்திலே, அல்லாஹுடைய தூதரே என்னை பாதுகாருங்கள் என்று கேட்பார்கள். அந்த நேரத்திலே பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கை விரித்து விடுவார்கள், நான் உங்களுக்கு இதை பற்றி சொல்லவில்லையா, இதை பற்றி எச்சரிக்கவில்லையா என்று அந்த நேரத்திலே நபி அவர்கள் கைவிட்டு விடுவார்கள் என்ற செய்தியை நாம் புகாரி முஸ்லிம் போன்ற கிரந்தங்களிலே பார்க்கிறோம். அன்புக்குரிய என் அருமை சகோதரர்களே, இப்படி பதவிக்கு வரக்கூடியவர்கள், ஆட்சி அதிகாரத்தை கைப்பற்றக்கூடியவர்கள் சம்பாதிப்பதற்கு ஏற்படுத்தி கொண்ட இன்னும் ஒரு வழிதான், தாம் எந்த பொறுப்பை தமக்கு வழங்கப்படுகிறதோ அந்த பொறுப்பு சார்ந்த துறையிலே வேலை வாய்ப்பை வழங்குவதற்காக வேண்டி தகுதியற்றவர்களாக இருந்தாலும் கூட அவர்களிடத்திலே ஒரு தொகை பணத்தை வாங்கிக் கொள்வது, தான் சம்பாதிக்க வேண்டும் என்பதற்காக வேண்டி தான் ஒரு வேலையை ஒரு தொழிலை கொடுப்பதாக இருந்தால் அதற்கு எனக்கு இவ்வளவு தொகை பணத்தை தர வேண்டும் என்று நாவு கூசாமல் கேட்கிறார்களே. அன்புக்குரிய சகோதரர்களே, ஒரு மனிதன் ஆட்சி அதிகாரத்துக்கு வருவதற்கு முன்னால் எப்படி இருந்தானோ அதைவிட கூடுதலான பேணுதலாக பொது சொத்திலே பொதுமக்களுடைய பொருளாதார பொருட்களிலே எவ்வளவு கூடுதலான பேணுதல் அவனிடத்திலே வர வேண்டும், எவ்வளவு ஒரு இறைச்சம் உள்ளவனாக அல்லாஹுவை அஞ்சியவனாக அவன் இருக்க வேண்டும். ஆனால் இன்று என்ன நடக்கிறது, தலைகீழாக எல்லாம் மாறி போய் விடுகிறது. மக்கள் யாரை தெரிவு செய்து அனுப்புகிறார்களோ அந்த மக்களுக்கு தன்னால் ஒரு நலவு நடக்கவில்லை என்றால், அந்த மக்களுக்கு போய் சேர வேண்டிய ஒரு சேவை, அவரால் நடக்க வேண்டிய ஒரு உதவி நடக்கவில்லை என்றால், அவரை குறித்து பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மிக கடுமையாக எச்சரிக்கிறார்கள். என்ன சொல்கிறார்கள், அல்லாஹும்ம மன் வலிய மின் அம்ரி உம்மத்தி ஷைஅன் ஃபஷக்க அலைஹிம், என்னுடைய சமுதாயத்தை தலைமை தாங்குகிற பொறுப்பை யார் பெற்றுக்கொண்டு அவர்களை கஷ்டப்படுத்துகிறானோ, ஃபஷ்புக அலைஹி, அவனை நீ கடினப்படுத்தி விடுவாயாக, அவனுக்கு நீ கஷ்டத்தை கொடுத்து விடுவாயாக. ஒமன் வலியமின் அம்ரி உம்மத்தி ஷைஅ ஃபரஃபக பிஹிம்,
யார் என்னுடைய சமுதாயத்தின் ஒரு பொறுப்பை எடுத்து அந்த மக்களுக்கு நல்ல முறையிலே மிருதுவான முறையிலே அவர்களோடு நடந்து கொள்கிறானோ அவனோடு இறைவா நீயும் நல்ல முறையில் நடந்து கொள் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் துஆ செய்கிறார்கள் என்றால், அன்புக்குரிய சகோதரர்களே, நாம் தெரிவு செய்து அனுப்பக்கூடியவர்கள், நாம் யாரை ஒரு பொறுப்புக்கு நியமிக்கிறோமோ அவர் எம்முடைய தேவைகளை நிறைவேற்றுவதை விட்டும் தூரமாக இருக்கிறார் என்றால், அவரிடத்திலே அந்த உதவியை பெற்றுக் கொள்வது கஷ்டமாக இருக்கிறது என்றால், நாம் புரிந்து கொள்ள வேண்டும், அல்லாஹு தஆலா அவருடைய வாழ்க்கையில் கஷ்டத்தை ஏற்படுத்துவான், அவருடைய அனைத்து விவகாரங்களையும் மிக நெருக்கடிக்குள்ளாக்குவான் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அதே போன்று பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இன்னும் ஒரு எச்சரிக்கையை செய்கிறார்கள். யார் ஒரு மனிதன் தன்னுடைய குடிமக்களுக்கு அதிகாரம் செலுத்தக்கூடியவனாக பொறுப்பு வாய்ந்த ஒரு நிலைக்கு வந்து அந்த மக்களுக்கு துரோகம் செய்தவனாக அந்த மக்களை ஏமாற்றியவனாக மரணிக்கிறானோ, அல்லாஹு தஆலா ஹர்ரமல்லாஹு அலைஹில் ஜன்னா, சுவர்க்கத்தை அவன் மீது ஹராமாக்கி விடுகிறான் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள் என்றால், அன்புக்குரிய சகோதரர்களே, இன்றைக்கு பதவிகளை, அற்பமான பதவிகளை எடுப்பதற்காக வேண்டி எவ்வளவோ வாக்குறுதிகள் கொடுக்கப்படுகின்றன. நாம் இந்த ஊரை இப்படி அபிவிருத்தி செய்வோம், அப்படி அபிவிருத்தி செய்வோம், இத்தனை பேருக்கு நாம் வேலை வாய்ப்பு கொடுப்போம் என்றெல்லாம் பதவியை எடுக்கும் வரைக்கும் வாய் நிரம்ப வாக்குறுதிகளை கொடுக்கிறார்களே, அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன சொல்கிறார்கள், ஆயத்துல் முனாஃபிகி தலா, ஒரு நயவஞ்சகனுடைய அடையாளம் மூன்று, இத ஹத்தத கதப, அவன் பேசினால் பொய் பேசுவான், அவன் பேசினாலே பொய் தான் பேசுவான், அவன் வாக்குறுதி அளித்தால் அதை மீறி விடுவான், மாறு செய்து விடுவான், அதை நிறைவேற்ற மாட்டான், நம்பி ஏதாவது ஒரு பொறுப்பை கொடுத்தால் அவன் மோசடி செய்து விடுவான். அன்புக்குரிய சகோதரத்திலே, இந்த மூன்று பண்பையும் நாம் யாரிடத்திலே முழுமையாக பார்க்கலாம் என்பதை நாம் ஒவ்வொருவரும் தெரிந்து வைத்திருக்கிறோம். எனவே ஒரு நயவஞ்சகனாக நாம் தெரிவு செய்யக்கூடியவர்கள், நாம் பதவிக்கு அமர்த்தக்கூடியவர்கள், இறைவன் எமக்கு தந்த அமானிதம், நாம் விரும்பக்கூடியவர்களை நியமிக்க வேண்டும், அவர்களை பொறுப்பாக்க வேண்டும் என்று சிந்திக்காமல் அல்லாஹுவை, அல்லாஹுடைய தூதருடைய மார்க்கத்தை மேலோங்க செய்யக்கூடிய முஸ்லிம்களுடைய, அதாவது தன்னை சார்ந்த மக்களுக்கு உதவி செய்யக்கூடிய, அல்லாஹுவை அஞ்சக்கூடிய ஈமானுள்ள ஒரு மனிதரை நியமிக்கிற போதுதான் அந்த மக்களுடைய விவகாரங்கள், மக்களுடைய தேவைகள் பூர்த்தியாக்கப்படும் என்பதை நாம் ஒவ்வொருவரும் அறிந்து கொள்ள வேண்டும். அன்புக்குரிய என் அருமை சகோதரர்களே, பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே அப்துர் ரஹ்மான் இப்னு சமுரா என்று சொல்லக்கூடிய நபி தோழர், அவரை பார்த்து பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், யா அப்துர் ரஹ்மான், லா தஸ்அலில் இமாரா, நீங்கள் பதவியை கேட்காதீர்கள், நீங்கள் பதவி தனக்கு தாருங்கள் என்று கேட்காதீர்கள், ஃபைன்னக இதா உதீதஹ அன் மஸ்அலத்தின் புகில்த அலைஹா, நீங்கள் கேட்டு உமக்கு ஒரு பதவி கொடுக்கப்படுகிறது என்றால் நீங்கள் அப்படியே விடப்பட்டு விடுவீர்கள், தனிமையாக எந்தவித உதவியும் இல்லாமல் அப்படியே விடப்பட்டு விடுவீர்கள், வைன் உதீதஹ மின் கைரி மஸ்அலத்தின், நீங்கள் கேட்காமல் உங்களை தகுதியுள்ளவராக மக்கள் கண்டு உமக்கு அந்த பதவியை, அந்த பொறுப்பை தருகிறார்கள் என்றால், உஇன் தஅலைஹா, அந்த பதவியை, பொறுப்பை சரியாக நிறைவேற்றுவதற்கு அல்லாஹ்வுடைய உதவி உங்களுக்கு நிச்சயமாக இருக்கிறது என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள். அன்புக்குரிய என் அருமை சகோதரர்களே, நாம் பதவியை நாம கேட்டு பெற்றுக்கொள்வது என்பது மார்க்கத்திலே வெறுக்கப்பட்ட ஒரு காரியமாக இருக்கிறது. இருந்த போதிலும் நாம் தகுதியானவராக நம்மை மக்கள் காணுகிற போது, நம்மை அந்த பதவியை பொறுப்பேற்குமாறு சொல்கிற நேரம், நாம் மக்களுக்காக வேண்டி அந்த பதவிக்கு முன்வந்து பொறுப்பேற்போமாக இருந்தால், நிச்சயமாக அந்த இடத்திலே அல்லாஹுவை அஞ்சிய காரணத்தினால் மக்களுக்கு சேவை செய்ய வேண்டும், மக்களுக்காக தான் துணிந்து தியாகம் செய்து மக்களுக்கு சேவை செய்ய வேண்டும் என்ற நல்ல நோக்கத்திலே அந்த பொறுப்பை பொறுப்பேற்கிற போது
அல்லாஹ்வுடைய உதவி நிச்சயமாக அவருக்கு இருக்கிறது என்பதை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இங்கே ஞாபகமூட்டுகிறார்கள். அதே போன்று அன்புக்குரிய சகோதரர்களே, யார் ஒரு மனிதர் தன்னால் ஒரு பொறுப்பை சரியாக நிறைவேற்ற முடியும், மக்களுக்கு தன்னால் தேவையான உதவிகளை பணிகளை செய்ய முடியும், மக்களுக்கு உதவி செய்வதற்கு சேவை செய்வதற்கு யாரும் களத்திலே இல்லாமல் இருக்கிறார்கள், நான் அந்த இடத்திற்கு சென்றால் என்னால் அப்படியான சேவையை மக்களுக்கு வழங்க முடியும் என்று யார் தன்னை கருதுகிறாரோ அப்படியான ஒரு மனிதர் அல்லாஹுக்காக வேண்டி அந்த பொறுப்பை பொறுப்பேற்கிற போது நிச்சயமாக அவருக்கு வெற்றி இருக்கிறது என்பதை நபி யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய அந்த வாழ்க்கைய வரலாறு எமக்கு ஒரு முன்மாதிரியாக இருக்கிறது. நபி யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை அந்த மன்னர் அழைக்கிறார். வகால் அல் மலிக் தூனி பிஹி, யூசுபை கொண்டு வாருங்கள், அழைத்து வாருங்கள், அவரை என்னிடத்தில் அழைத்து வாருங்கள். அஸ்தஹ்லிஸுனி நஃப்ஸி, நான் எனக்கு ஸ்பெஷலாக குறிப்பாக ஒரு உதவியாளனாக நான் அவரை எடுத்துக்கொள்ள போகிறேன். பலம்மா கல்லமஹு கால இன்னக்கல் யௌம லதைனா மகீனுன் அமீன். யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவரோடு அந்த மன்னர் பேசுகிற நேரம் என்ன சொல்கிறான், இன்னக்கல் யௌம லதைனா மகீனுன் அமீன், இன்றைய தினம் நீர் எம்மிடத்திலே மதிப்புக்குரியவராக நம்பிக்கை உள்ளவராக நீர் இருக்கிறீர் என்று சொன்ன உடனே யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் என்ன சொல்கிறார்கள், قال جعلني على خزائن الارض, இந்த பூமியின் பொக்கிஷங்களுக்கு என்னை பொறுப்புதாரியாக நீங்கள் நியமியுங்கள். இன்னி ஹஃபீதுன் அலீம், நான் நன்கறிந்தவனாக அதை பேணி பாதுகாக்கக்கூடிய ஆற்றல் எனக்கு இருக்கிறது என்று யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொல்கிறார்கள். அதை தொடர்ந்து அல்லாஹு தஆலா என்ன சொல்கிறான், وكذلك مكننا ليوسف في الارض يتبوأ منها حيث يشاء, இப்படித்தான் நாம் யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு அவர் இந்த பூமியில் தான் விரும்பிய பிரகாரம் தான் விரும்பியதை எடுத்துக் கொள்வதற்கு அவருக்கு நாம் இப்படியான வசதியை ஏற்படுத்தி கொடுத்தோம் என்று அல்லாஹு தஆலா சொல்கிறான் என்றால், அன்புக்குரிய சகோதரர்களே, அங்கே அல்லாஹுடைய உதவி, அல்லாஹுடைய அந்த உதவி அவருக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. அல்லாஹுடைய உதவியின் காரணமாக தான் எடுத்துக்கொண்ட பொறுப்பை மிக திறமையாக அழகான முறையிலே செய்து முடித்தார் என்ற வரலாற்றை நாம் அல் குர்ஆனிலே பார்க்கிறோம். அன்புக்குரிய என் அருமை சகோதரர்களே, இந்த பதவி பொறுப்பு என்பது மிக முக்கியமானதும் கடினமானதுமான நம்பிக்கைக்குரிய அமானிதமாக இருக்கிறது என்பதை நாம் ஒவ்வொருவரும் புரிந்து கொள்வோமாக இருந்தால், அதை சரியாக நாம் நம்முடைய வாழ்க்கையிலே பார்ப்போமாக இருந்தால், நிச்சயமாக ஒவ்வொரு மனிதனும் தனக்கு வழங்கப்படக்கூடிய பதவிகள் அது சிறியதாக இருக்கலாம் பெரியதாக இருக்கலாம், எதுவாக இருந்தாலும் அதன் மூலமாக நான் தன்னுடைய சில சொந்த தேவைகளை நிவர்த்தி செய்ய முடியாமல் விட்டாலும் கூட மக்களுக்கு எப்படியாவது இதன் மூலமாக சேவை செய்ய வேண்டும், மக்களுக்கு நன்மை செய்ய வேண்டும் என்ற அந்த உணர்வு ஏற்படுகிற போது அல்லாஹு தஆலா அவரையும் சேர்த்து அவருக்கு அவருடைய வாழ்க்கையிலே பரக்கத் செய்வதன் மூலமாக அவருக்கு தான் எடுத்துக்கொண்ட அந்த பதவியை நல்ல முறையிலே செய்து முடிப்பதற்கு அல்லாஹு தஆலா அழகான முறையிலே அவருக்கு உதவி புரிகிறான் என்றால், அன்புக்குரிய என் அருமை சகோதரர்களே, இந்த பதவி என்பது மிக ஆபத்தானது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னதை போன்று நாளை மறுமையில் இதை சரியாக தான் எடுத்துக்கொண்ட அந்த பதவியை சரியாக நிறைவேற்றாமல் தான் விரும்பிய பிரகாரம் தான் எப்படியாவது இந்த அதிகாரத்தை பயன்படுத்தி என்னுடைய வாழ்க்கையில் சந்தோஷத்தை அனுபவித்துக் கொள்ள வேண்டும் என்று யாரெல்லாம் இந்த பதவிகளை பொறுப்புகளை துஷ்பிரயோகம் செய்கிறார்களோ நாளை மறுமையில் நஷ்டமடைவார்கள், கவலை அடைவார்கள். தாங்கள் இந்த பதவியின் மூலமாக சம்பாதித்தவைகள் அபகரித்தவைகளை நாளை மறுமையில் தங்களுடைய தோள்களிலே சுமந்து கொண்டு மிக கேவலம் பட்டவர்களாக வருவார்கள் என்பதை நாம் ஹதீஸுகள் மூலமாக பார்க்கிறோம். அன்புக்குரிய சகோதரர்களே, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இன்னும் ஒரு செய்தியிலே எச்சரிக்கிறார்கள், லன் தஸூல கதம அபதின் ஹத்தா யுஸ்அல அன் உம்ரிஹி ஃபீமா அஃனா. ஒரு மனிதன் நாளை மறுமையிலே தன்னிடத்திலே சில கேள்விகளை கேட்டு அதற்கு பதில் சொல்லாத வரையில் அவனால் தன்னுடைய கால் பாதத்தை நகர்த்த முடியாது என்று அல்லாஹ்வுடைய தூதர் சொல்கிறார்கள். அதிலே வன்மாலிஹி மின் ஐன இக்தஸபஹு வஃபீமா அன்ஃபகஹு, தன்னுடைய பொருளாதாரம்
தனக்கு கிடைத்த பொருளாதாரம் அது எங்கிருந்து கிடைத்தது, எப்படி கிடைத்தது என்று அதற்கு பதில் சொல்லாத வரையில், அதை நான் எவ்வாறு செலவு செய்தேன் என்று அதற்கு பதில் சொல்லாத வரையிலே நாளை மறுமையில் அல்லாஹுவிடத்திலே இருந்து நகர முடியாது என்பதை ஒவ்வொரு பொறுப்புதாரிகளும் புரிந்து கொள்ள வேண்டும். அன்புக்குரிய என் அருமை சகோதரர்களே, நாம் பொறுப்பை தம் கையிலே எடுத்துக் கொள்கிற போது அல்லாஹுவை பற்றிய அச்சம் நம்மிடத்திலே வருமாக இருந்தால் பொது சொத்திலே கை வைப்பதை விட்டும் நாம் கடுமையாக எச்சரிக்கையாக நடந்து கொள்வோம். இதை நாம் ஒரு ஊசியை கூட நாம் அநியாயமாக மோசடியாக எடுத்துக்கொள்ள மாட்டோம் என்பதை அல்லாஹு தஆலா என்பதை நாம் புரிந்து கொள்வோம். அதற்கு அல்லாஹு தஆலா நமக்கு தௌஃபீக் செய்வான். நிச்சயமாக இந்த பொறுப்புகள் நாளை மறுமையிலே எம்மை நரகத்திற்கு இட்டு செல்லக்கூடியதாக, சுவர்க்கத்தை ஹராமாக்கக்கூடியதாக மாறிவிடக் கூடாது. நாம் எடுக்கக்கூடிய பதவிகளை நாம் சரியாக நல்ல முறையிலே பயன்படுத்தி அதை மக்களுக்கு சேவை செய்யக்கூடியதாக, அந்த பொறுப்புகளை நல்ல முறையிலே நாம் எடுத்ததை விட பன்மடங்கு மக்களை கவரக்கூடிய அமைப்பிலே மக்களுக்கு தேவையான மக்களுக்கு சேர வேண்டிய உதவிகளை அதன் மூலம் செய்வதன் மூலமாக நாம் தொடர்ச்சியாக இறைவன் நமக்கு வழங்கிய இந்த பொறுப்பை பதவியை தொடர்ச்சியாக நாம் நீட்டிக்கொள்ள முடியும். அல்லாஹு தஆலா திருமறையிலே கூறுகிறான், அல்லாஹு யூதி முல்கஹு மையஷா அல்லாஹு வாசியன் அலீம். அல்லாஹு தஆலா தன்னுடைய ஆட்சி அதிகாரத்தை தான் விரும்பியவர்களுக்கு தான் கொடுக்கிறான். அவன் விசாலமானவன், நன்கறிந்தவனாக இருக்கிறான். எனவே ஒரு மனிதன் பதவிக்கு வந்து விட்டான் என்று சொன்னால் இது தன்னுடைய முயற்சி, தன்னுடைய திறமையால் நான் வந்திருக்கிறேன் என்று பேராசைப்பட்டு விடக் கூடாது. அல்லாஹு தஆலா நாடி இருக்கிறான், தனக்கு இப்படியான பதவி கிடைக்க வேண்டும் என்று நினைத்திருக்கிறான், அதனால் கிடைத்திருக்கிறது. இது ஒரு பதவி மாத்திரமல்ல, இது ஒரு புகழ் மாத்திரமல்ல. அல்லாஹு தஆலா எனக்கு தந்த சோதனை, எனக்கு தந்த ஒரு அமானிதம், இதை நான் சரியாக பயன்படுத்த வேண்டும் என்று ஒவ்வொரு பொறுப்புதாரிகளும் சிந்திக்கிற போது மக்களுக்கு சேர வேண்டிய சேவைகள், மக்களுக்கு சேர வேண்டிய மக்களுடைய தேவைகள் அனைத்தும் பரிபூர்ணப்படுத்தப்படும் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ஆக அன்புக்குரிய என் அருமை சகோதரர்களே, இந்த ஆட்சி அதிகாரத்தில் வரக்கூடியவர்கள், பதவியை பெற்றுக் கொள்ளக்கூடியவர்கள் மார்க்கத்தோடு தொடர்புள்ளவர்களாக இருக்கிற நேரம் மார்க்கம் அவர்களுக்கு நல்ல முறையிலே வழிகாட்டும் என்பதையும் நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அதே போன்று மார்க்க இந்த பதவியை பொறுப்பேற்கக்கூடியவர்கள் சுயநலமாக சிந்திக்க கூடாது. அவர்கள் தமக்கு வழங்கப்படக்கூடிய அந்த பதவிகளுக்கு அவர்கள் அந்த பதவிக்காக வேண்டி அவர்களுக்கு ஒரு தொகை சன்மானம் வழங்கப்படுகிறது, அதை கூட மேலதிகமாக பெற்றுக்கொள்வதற்கு முயற்சிக்கிறார்களே தவிர மக்களுக்கு எப்படியாவது சேவை செய்ய வேண்டும் என்ற நோக்கம் ரொம்ப அரிதாக இருக்கிறது. எனவே அன்புக்குரிய சகோதரர்களே, நாம் பதவிக்கு அமர்த்தக்கூடியவர்களை நல்ல முறையிலே தெரிவு செய்கிற போது நிச்சயமாக நமக்கு வரக்கூடிய அந்த தலைவர்கள், நமக்கு வரக்கூடிய பொறுப்புதாரிகள், நம்மை அதிகாரம் செலுத்தக்கூடியவர்கள் நல்ல முறையிலே இஸ்லாமிய நிழலிலே இஸ்லாமிய வழிகாட்டலின் பிரகாரம் அவர்கள் தாங்கள் எடுத்துக்கொண்ட பதவியை நிறைவேற்றுவார்கள் என்பதில் ஐயம் கிடையாது. எனவே அன்புக்குரிய சகோதரர்களே, இந்த பதவி விடயத்திலே நாம் ஒவ்வொருவரும் பொறுப்புதாரிகளாக இருக்கிறோம். நமக்கு வழங்கப்படுகிற பொறுப்புகளை நல்ல முறையிலே அமானிதமாக நிறைவேற்றுகிற போது அல்லாஹு தஆலா நிச்சயமாக அதில் நம் அனைவருக்கும் வெற்றியை வைத்திருக்கிறான் என்பதை புரிந்து நாம் செயல்படுவோம். அல்லாஹு தஆலா எனக்கும் உங்களுக்கும் தௌபிக் செய்ய வேண்டும் என்று பிரார்த்தித்து முடித்துக் கொள்கிறேன். وآخر دعوانا أن الحمد لله رب العالمين.